ஏய் ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்கலாம்? இந்த ஹாரர், சஸ்பென்ஸ், மிஸ்ட்ரி இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு இன்டென்ஸாக பரபரப்பாக விறுவிறுப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை பார்ப்போமா? இப்போ இருக்க ஜென்ரேஷன் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ இல்லையோ, சோஷியல் மீடியாவில் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதில் வரக்கூடிய லைக்ஸ், அதனால் கிடைக்கக்கூடிய ஃபேமஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆசைப்பட்டு கண்ட்ரோலை மீறி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதையே பேஸ்டாக வச்சுக்கிட்டு இந்த படத்தில் ஒரு கேம் ஒன்று உருவாக்கப்படுது. அந்த கேமில் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா காசும் கிடைக்கும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம், அது மூலயமா நீங்கள் ஃபேமஸும் ஆவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று வெளியில் வர, அதில் போயிட்டு இந்த படத்துடைய ஹீரோயினான இந்த சோஷியல் மீடியாலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத, இந்த ஃபேமஸ் ஆகிறது மேலலாம் ஆசை இல்லாத ஒரு பொண்ணு போய் மாட்டிக்கிறாங்க. முதல்ல அந்த கேமை விளையாடும் போது ஒரு பக்கம் காசு வருது, கூடவே நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமும் இருக்க, பட் போக போக தான் அந்த கேமில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரும் போது அந்த கேமை விட்டு வெளியில் வரலான்னு நினைக்கும் போது அதுலேயுமே பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் உடச்சு அந்த வெளியில் வர முடியாத கேம்லேருந்து நம்ம ஹீரோயின் எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்ற கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஜென்ரேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நர்வ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய ஹீரோயினோட டெஸ்க்டாப்பை தான் காட்டுறாங்க. வீனா வெறும் வி கிடையாது, வி டபிள்யூ, அவ பேர் வீனஸ், ஷார்ட் ஃபார்மா அவளை வீன் கூப்பிடுவாங்க. அவ அவளுடைய கம்ப்யூட்டரை லாகின் பண்ணி மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, மெயில் செக் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒரு மெயில் ரொம்ப நல்லா பெண்டிங்ல இருக்கு, ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து அட்மிஷன் அக்செப்ட் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்குது, ஆனா அதை இன்னுமே வந்து அக்செப்ட் பண்ணாம வச்சிருக்கா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்றது போக போக பார்ப்போம். இப்படி இவ பார்த்துட்டே இருக்கும்போது இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சிட்னி கால் பண்றான். கால் பண்ணி என்ன ஜேபி உடைய ஃபேஸ்புக்ல போயிட்டு அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஜேபி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய கிரஷ், அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது சிட்னி ஒரு லிங்க் அனுப்புறான். இது என்ன லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நர்வ்னு சொல்லிட்டு ஒரு புது கேம், இது வந்து ஒரு ரியல் லைஃப் கேமா, இதை உடனே லாகின் பண்ணு, என்ன பாக்குறதுக்கு வாட்சஸ் இல்ல, இது ஒரு விதமான டேர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு கேம், உடனே சைன் இன் பண்ண சொல்லி கேட்கறா. பட் நம்ம ஹீரோனுடைய அம்மா கூப்பிடுறதுனால நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரம் சாப்பிட்றதுக்கு போக அங்க நம்ம வீனஸுடைய அம்மாவை காட்டுறாங்க. பாவம், ஒரு சிங்கிள் மதர் பல கஷ்டங்களுக்கு நடுவில் தான் வீனஸை வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த கஷ்டம் இவளுக்கு புரிஞ்சதுனால தான் ஒரு பெரிய காலேஜுக்கு படிக்கிறதுக்கு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு வீனஸ் யோசிக்கிறா. கூடவே ரீசெண்டாக அவங்க அண்ணன் இறந்து போயிருப்பான், ஸோ வீனஸை விட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அவங்க அம்மாவை தனியாகவும் விட்டு போகிறதுக்கு வீனஸ்க்கு வந்து மனசு கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வெளியூருக்கு போயிட்டு இந்த காஸ்ட்லியான காலேஜ் படிக்கிறது இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் படிக்கணும், படிச்சு பெரியாளாகணும், அதுதான் ஆசை. ஸோ அதை பற்றி தான் அவங்க இப்போ வழக்கம் போல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வீனஸ் கிளம்பி நேராக ஸ்கூலுக்கு வரா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுடைய ஃபோட்டோகிராஃபர், அங்கெல்லாம் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் வச்சிருப்பாங்க, அதோடைய ஃபோட்டோகிராஃபர் தான் இவ. கூடவே ஒரு பையன் இருக்கான் இல்லையா, இவன் பேர் டாமி, நம்ம ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் கலாய்கிறான், ஏன்னா வீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அவங்க க்ரஷ்ஷான ஜேபின்ற பையனை தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன். அன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச், ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிரவுண்டில் ஒன்று கூடி இருக்காங்க, சூப்பராக எல்லாமே ரொம்ப ஹாப்பனிங்காக நடந்துட்டு இருக்கு. அப்போது அதே கிரவுண்டில் தான் சிட்னியும் இருக்கா, அவள் வந்து சியர் லீடராக இருக்கா. அப்போ திடீர்னு அவன் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அலாரம் மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வருது. அது வந்த உடனே அந்த ஃபோனை கொண்டு வந்து நேராக இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேராக கிரவுண்டுக்கு நடுவில் வந்து நின்று எல்லாருமே முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிடுறா, நிர்வாணமாக நின்றுடுறா. அவ்வளோதான், இதை பார்த்த கிரவுண்டில் இருந்த எல்லாருமே ஷாக்கு. ஆனால் எல்லாருமே சின்ன பசங்கன்றதுனால இதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய தப்பு, அண்ட் இது எதுக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நர்வ்ன்ற கேமுக்காக தான் பண்ணியிருக்கா. அதில் வந்து இவளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாட்சஸ் இவளுக்கு டேர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக இவ பண்ணியிருக்கா. ஏன்னா இவ எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக்காக இந்த இடத்துல தான் அந்த ஆப் எவ்வளோ வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆபத்தான விஷயங்களை பண்ணுறது, ரொம்ப கேவலமான விஷயங்களை பண்ணுறது. குறிப்பாக இப்போ பாருங்கள், ஒருத்தன் போலீஸுடைய வண்டிக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு ஸ்கேட் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இவனுக்கு கொடுத்த டேரு. அதே மாதிரி ஹைட்டான மலையிலேருந்து எகிரி குதிக்கிறது, டாக் ஃபுட்டை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இந்த சிட்டி முழுக்கவே இந்த ஆப் வைரலாக இருக்கிறத காட்டுறாங்க. ஜஸ்ட் லைக்குக்காகவும் வியூஸுக்காகவும் பசங்க இப்படி இறங்கி பண்ணுற விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக பணமும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் ரொம்ப விளையாட்டாக பசங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு காமிச்சிட்டு இப்போ இதை பற்றி தான் நம்ம பசங்க பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதில் குறிப்பாக சிட்னி, அவளுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, அவளை நிறைய பேர் பார்க்கணும், இவள் டாப்பில் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவளுக்கு கான்சியஸாக இருக்குது. ஸோ அதை பற்றியே பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம வீனஸ் வந்து கண்ணா பின்னன் கத்துறா, உனக்கு அறிவே இல்லையா, உன்னை ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் அந்த கேமை பற்றியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அதுக்கு சிட்னி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு வீனஸ், நீ வேணும்னா வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாத ஒரு கோழையாக இருக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கு இந்த த்ரில் வேணும், உன்னால் முடியல, நீ பிளேயர் கிடையாது, ஜஸ்ட் வாட்சர், அதனால தான் இப்படி பயப்புற, விளையாடிப்பார், அப்போ தான் தெரியும் அதோடைய அருமை அப்படின் போது, ஹலோ இதுக்கும் கச்சுக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு கேம்னு போது, ஓ அப்படின்னா உனக்கு பயமே இல்லையா, அப்படின்னா உன் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான் உன் க்ரஷ், போய் பேச முடிஞ்சா அப்படின்னு சொல்ல நம்ம வீனஸ் தயங்க, இப்போ நான் போய் பேசுகிறேன் பார்க்குறே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரம் என்ன பண்ணுறான்னா போய் பேசி, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக உன்னை சைட் வச்சுட்டு இருக்கா, அவளை கேர்ள் ஃப்ரெண்டாக நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு அந்த ஸ்கூல் ஹீரோ ஜேபி வந்து, ஐயோ அவள் ஏன் டைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிங்கப்பத்திட, அவ்வளோதான் அந்த இடத்த விட்டே நம்ம
வீனஸ் கிளம்பிடுறா. செம கோவம் அவளுக்கு, சைக்கிள் எப்படி கத்திட்டு வரா. ஏன்னா ஆல்ரெடி அவளுடைய லைஃப் நினைச்சு அவள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா, பிடிச்சதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது. ஒரு டீனேஜரா ரெஸ்பான்சிபிளா இருக்கா, பட் அவளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ப்ரிசைஸா இல்லாம அவுத்து விட்ட மாடு மாதிரி சுத்திக்கிட்டு அதை வந்து ஃபேஷன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது இவ்வளவு போயிட்டு ரொம்ப ஹார்ட் ஆயிடுது. அதனாலே கோவத்துல வீட்டுக்கு வந்த உடனே இப்ப நம்ம வீனஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த நர்வ்ன்ற கேமை வந்து பாத்தீங்கன்னா சைன் அப் பண்றா. சைன் அப் பண்ணோம்னா அதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு பிளேயர் தைரியமா விளையாடணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஐடிக்கு பின்னாடி உட்காந்துட்டு ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும். நீ பிளேயரா வாட்சரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சிட்னி மேல இருந்த கோவத்துல என்ன பண்றான் பாத்தீங்கன்னா பிளேயரை கிளிக் கொடுத்துற. இந்த கேம்ல மொத்தமா மூணு ரூல் இருக்குது. இவங்க பண்ணக்கூடிய டேர் எல்லாமே இவங்க போன்ல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கணும், லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது ஒன்னு நீ தோத்து போனோம் இல்லைன்னா என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பின் வாங்கிடணும். மூணாவது இதை பத்தி போலீஸ்க்கோ கம்ப்ளைண்ட்டோ பண்ணக்கூடாது. இந்த மூணு ரூலையும் பின்பற்றி இங்க இருக்கிறவங்க ப்ராப்பரா விளையாடினாங்க அப்படின்னா ஒன்னு பயங்கரமா ஃபேமஸ் ஆக முடியும், இன்னொன்னு பணம் சம்பாதிக்க முடியும். சோ இப்படிலாம் இது சொல்ல இவ இதெல்லாம் கேட்டுட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு வேற வேலை பார்க்க போயிட அப்ப அந்த மானிட்டர்ல ஒரு விஷயம் காட்டுவாங்க பாருங்க. அவ பாட்டுன்னு போயிடுறா. ஆனா அவ போனதுக்கு அப்புறமா அவருடைய பர்சனல் டீடைல், பேங்க் பேலன்ஸ், ஈவன் அவன் ஆன்லைன்ல இருந்து என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கா முதல் கொண்டு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே அந்த ஆப் எடுக்குது. அதாவது ஒருத்தங்க யாருன்றது, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய பொருட்கள், அவங்க போட்டிருக்க போஸ்ட், அவங்க இன்டர்நெட்ல பாக்குற விஷயங்கள், இதை வச்சே வந்து கெஸ் பண்ணிடலாம். சோ அப்படி இந்த ஆப் வந்து நம்ம வீனஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. இப்ப கட் பண்ணா நம்ம வீனஸ்க்கு முதல் டேர் வந்துடுது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு யாருனே தெரியாத ஒருத்தனை கிஸ் பண்ணணும். சோ அதுக்கு டைமிங்கும் வந்துடுது. சோ இந்த டைம் குள்ள இவ பண்ணி ஆகணும். அதனாலே வந்து யாரை கூப்பிடறான்னு பாத்தீங்கன்னா நம்ம டாமியை தான் கூப்பிடுறான். அவன் இந்த மாதிரி நம்ம வீனஸ் வந்து லாகின் பண்ணிருக்கிறது தெரிஞ்ச உடனே சம கோவப்பட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, கேட்கும் போதே தெரியுது இது ஒரு பயங்கரமான ஆபத்துன்னு சொல்லிட்டு. நான் நியூஸ் பேப்பர்ல கூட படிச்சேன், நேற்று ஒரு பையன் கூட இறந்து போயிருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாரு, நான் ஒண்ணு அவ்வளவு முட்டாள் கிடையாது, நீ யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பசங்க சாவுறாங்க அப்படின்னா போலீஸ் சும்மா விட்டுருவாங்களா, கேம் பிளாக் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அதுக்கு வந்து டாமி வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. இங்க பாரு இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கேம், அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அதை ஷட் டவுன் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு சர்வர் வருதான், எந்த சர்வர்னு சொல்லிட்டு போலீஸ் பிளாக் பண்ணுவாங்க. இந்த கேமை யாருமே சைன் இன் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் பிளாக்கே பண்ண முடியும். எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னா, எத்தனை சர்வர் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெக்னிக்கலா பேசிட்டு இருக்க. டே இதெல்லாம் சொல்லாதடா, நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் என்ன கூட்டின்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட யாரை கிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீனஸ்க்கு தெரியல. யாரையாச்சும் கிஸ் பண்ணணும், யாரா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போதுதான் அங்க ஒரு ஓரமா ஒரு புக்கை வச்சுட்டு ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த புக்கை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவன் மேல கான்சென்ட்ரேஷன் நம்ம ஹீரோனுக்கு வந்துருது. ஏன்னா அந்த புக்கை நம்ம ஹீரோயின் படிச்சிருப்பாங்க. சோ அதனால இவனே போய் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டாமி கிட்ட போன குடுத்துட்டு கரெக்டா ரெக்கார்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் தயங்கி தயங்கி பேசுறாங்க. பட் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 செகண்டுக்கு கிஸ் பண்ணணும். அதனால அவன் அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண அவ்வளவுதான் அவன் அப்படியே மறந்தே போயிடும் அவன் கிட்ட சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓடி வந்து பார்த்தா டேர் கம்ப்ளீட் $100 வந்துருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டி சொன்ன மாதிரி $100 வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆக. பட் டாமி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு $100 வேணும்னா நானே தந்திருப்பேன், ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு மேல இருக்க அக்கறையில் அவன் பேசிட்டே இருக்க. இப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா இவங்க கிஸ் பண்ணாங்கல்ல, அவன் பப்ளிக்கா இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா என்னன்னு பார்த்தா அவனுமே ஒரு பிளேயர், அவனுமே அந்த கேம்ல இருக்கான். அவனுக்கு வந்து டேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல டான்ஸ் பண்றது. சோ இப்படி இவன் டான்ஸ் பண்ணி முடிக்க இப்ப நேரா வந்து இவன் பேச ஆரம்பிச்சான். இவன் பேர் இயான், ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போயிடுது இவங்க ரெண்டு பேருமே பிளேயர்னு சொல்லிட்டு. அப்பதான் அவன் சொல்றான் எனக்கு வந்த டேர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் உட்காந்துட்டு இருக்கணும், இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் வீனஸ் வந்து ஆமா அது என்னோட ஃபேவரட்டான புக்கு, அதனால தான் என் பார்வையே உன் மேல பட்டுச்சுன்னு சொல்லும் போது தான் மறுபடியும் டாமி வந்து டெக்னிக்கலா ஆமா நீங்க எப்ப லாகின் பண்ணீங்களோ உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் எங்க போவீங்கன்னு சொல்லிட்டு. சோ பேசிக்கலி அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்க. அப்ப டக்குனு அட்ட டைம்ல இவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்த டேர் வராது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு பைக்ல சிட்டிக்குள்ள போனோம். இதை கேட்ட உடனே டாமி வந்து இல்ல நண்பா அவெல்லாம் வரமாட்டா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு அந்த ஐயா என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா ஏன் வீனஸ் நீ பேச மாட்டியா, உனக்கு பதில் இவர் தான் பேசுவாரா, சரி ஓகே நான் வெளில வெயிட் பண்றேன் $200 யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடறான். டாமிக்கு என்னன்னா ஃப்ரெண்டு மேல கவலை, இந்த மாதிரி யாருனே தெரியாதவங்க கூட போலாமா அதனால போகாதன்னு சொல்றான். ஆனா வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு தானடா $200 வெட்டியா இருக்கண்டா வீட்டுல எங்க அம்மாக்கு இதை வச்சு ஏதாவது பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டாமி சொல்ல சொல்ல சாரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வெளியில வந்து காத்துட்டு இருக்கேன். இவன் கிட்ட இங்க பாரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் வரேன், மத்தபடி நான் இந்த டைப் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. வாங்க மேடம் வந்து ஏறுங்க வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரைடு கிளம்பிட. இதை வந்து பாத்தீங்கன்னா சிட்டி முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வாட்சஸும் பாத்துட்டு இருக்காங்க. இதை வந்து சிட்னியும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்களும் பாக்குறாங்க. அவங்க வந்து பப்ளிக்கா ஏதோ ஒரு டேர் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதுக்கு நடுவில் இதை பார்க்க சிட்னிக்கு ஒரே ஷாக், வீனஸா இதெல்லாம் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமா வீனஸ் தான் பண்ணிட்டு இருக்கா, ஆனா இன்னொரு மேட்டர் தெரியுமா, நிறைய வாட்சஸ் அவளை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இது சிட்னிக்கு வந்து லைட்டா முகம் சுழிக்க வைக்குது. ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல அவ தான் டாப்ல இருக்கா. இப்ப வீனஸ் வந்து எல்லாரும் பாக்குறது இவளுக்கு லைட்டா காண்டா இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி சிட்டிக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்த டேரை முடிச்ச நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. சக்சஸ்ஃபுல்லா $200 வந்துருச்சு. சோ வீனஸ் என்ன சொல்றானா, சரி இந்த $200 தான் நான் வந்தேன், இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ சொல்ல. அவனுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டேர் வந்துருச்சு போல இருக்குது, அதனால அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம வீனஸ்க்கு புதுசா ஒரு டேர் வர, ஆக்சுவலி ஒரு லக்ஸுரி டிரெஸ் கடை முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அதுல ஒரு டிரெஸ்
வந்து அந்த ஆப்ல காமிச்சு இந்த ட்ரெஸ் போயிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டேர் வர, அதுவும் அதை பண்ண $500 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கத பார்த்த உடனே நம்ம வீனஸ் லைட்டா ஸ்லிப் ஆக, அவ்வளவுதான் $500 வச்சு நேரா கடைக்குள்ள போயிடறா. அப்படி கடைக்குள்ள போயிட்டு இந்த ட்ரெஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது வீனஸ் உடைய அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு பார்த்தா தொடர்ந்து இவளுடைய அக்கௌண்ட்ல பணம் வந்து டெபாசிட் ஆயிட்டு இருக்கியா, அதனால அவங்க பயந்து போயிட்டு கால் பண்ண. ஆனா இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுறா. பேசாம இப்ப நேரா இந்த லக்ஸுரி ட்ரெஸ் கிட்ட வந்து அதை ட்ரையல் கேட்டு நேரா அந்த ட்ரையல் ரூம் குள்ள வந்து அதை போட்டு பார்க்க, அதையும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் அவ ரெக்கார்ட் பண்றான். ஏன்னா அதை காட்டணும்ல, அவ ட்ரை பண்றான் அந்த ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு. சோ கரெக்டான டைமுக்கு அவ அந்த ட்ரெஸ் ட்ரை பண்ண இப்ப அப்படியே கண்ணாடியில வந்து நின்னு பாக்குறா. பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா. இதுக்கு முன்னாடி இவ இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க மாட்டா. சோ அதனால ஆஸ்திரேலியா எல்லாம் மாத்திக்கிட்டு தன்னுடைய அழகிய அவ இப்ப ரசிச்சுட்டு இருக்க. அப்ப பின்னாடில இருந்து இந்த ஐயான் பையன் வருவானா என்னன்னு பார்த்தா அவனுக்குமே ஒரு டேர் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அவனுமே வந்து ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்குது. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து டேர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்க, இந்த மேட்டர் டாமி பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் வீனஸ்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு. சோ தொடர்ந்து அவன் கவனிச்சுட்டே இருக்கான். ஆக்சுவலி இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீனஸும் இந்த பையன் ஐயானும் சேர்ந்துகிட்டு விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்சஸ் லைக் பண்றாங்க, அதனால நிறைய டேர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க. இப்ப குடுக்குறானுங்க பாருங்க அந்த ஆப்ல ஒரு ட்விஸ்ட், இன்னும் ஒரு 1.5 நிமிஷத்துல இந்த ஷாப்பை விட்டு நீங்க வெளியில போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர் வர, இவங்க ரெண்டு பேருமே சரி ஓகே ட்ரெஸ் மாத்திட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேர் போட்டு வந்த ட்ரெஸ்ஸுமே காணும். அதை வந்து வேற ஒரு யூசருக்கு டேர் கொடுத்து இவங்க ட்ரெஸ் தூக்க சொல்லிட்டாங்க போல இருக்குது. இது வரைக்கும் ஈஸியான டாஸ்கா இருந்தது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சிங்கான டாஸ்கா இருக்கு. ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க, இயான் வந்து வா ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் தெரியுமா, திருடினதுக்காக புடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பதறான். ஆனா இயான் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் நம்ம இதுல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்த காசு எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்க. அப்ப டக்குனு புத்திசாலித்தனமா ஒன்னு யோசிக்கிறா பாருங்க வீனஸ் நம்ம இந்த கடையை விட்டு தான் போனோம் ரைட், இந்த ட்ரெஸ்ஸோட தான் போனோம் சொல்லிட்டு அவங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண அடுத்த சீனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வெறும் இன்னர்ஸோட இந்த கடையை விட்டு வெளியில வராங்க. இந்த சீனே செம்ம ஃபன்னா இருக்கும். இது ஏகப்பட்ட யூசர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் ஒரு வழியா அவங்க கஷ்டப்பட்டு வெளியில வந்தா இவங்க பைக்லயே ஒரு பேக் மாட்டி இருக்குது. அப்பாடா அதுல நம்ம ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க ட்ரை பண்ண அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்குது. டேய் இது பரா வந்து இங்க திருடி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல ரெசிப்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆனதுனால இதை பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா வாட்சஸ், அதுல வந்து பணக்கார வாட்சஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் இவங்களுக்கே வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடக்கும் எடுத்து போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப இந்த ஐயான் சொல்ல. இப்ப ரெண்டு பேருமே செம்ம அட்ரலின் ரஷ்ல இருக்காங்க. இதுல அடுத்த டேர் வேற வேற ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ணாம நம்ம வீனஸ் வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இப்ப சிட்னியை தான் காட்டுறாங்க. அவ டாமிக்கு கால் பண்ணிட்டு அவ என்னடா பண்ணிட்டு இருக்கா, இது எவ்வளவு ஆபத்து தெரியுமா, யாரோ ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவ கவலைப்படுற மாதிரி கேட்க. அதுக்கு டாமியை வந்து பாத்தீங்கன்னா ஆமா என்ன பண்றது அவ இஷ்டம் போயிட்டா என்ன அப்படியே விட்டுட்டு வேற போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதா அவன் நம்ம ஃப்ரெண்டு, உடனே கிளம்பி நம்ம பார்ட்டிக்கு வா, இங்க வந்து என்ன பண்றதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பேசி வைக்க, அப்ப சிட்னியோட ஃப்ரெண்டு ஏ வி வந்து டாப் 10ல வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு மூஞ்சே மாறுது, என்னது டாப் 10ல வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு 4000 ஃபாலோவர்ஸ், இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உடனே இவளுக்கு முகத்துல சிரிப்பு வருது, நல்ல வேலை அவளை விட நான் அதிகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கேப்ல நம்ம வீனஸையும் இயானையும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரு டாட்டோ ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்து நம்ம வீனஸ்க்கு வந்து இந்த இயான் வந்து ஒரு டாட்டோ வந்து செலக்ட் பண்ணும், அதே மாதிரி வீனஸ் வந்து இயானுக்கு வந்து டாட்டோ வந்து பிக்ஸ் பண்ணணும். சோ இந்த டேர் அவங்க பண்ணிட்டு இருக்க, இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பு ஆயிடுது. அப்பதான் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நடு ரோட்ல இப்படி காரை நிப்பாட்டிட்டு லேப்டாப் எடுத்து யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு அருபாக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறா, இங்க பாரு மச்சி அதுக்கு ஒன்னும் நீ இன்னும் தயாரா இல்ல, தேவையில்லாத பிரச்சனை இல்ல மாட்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்க பாரு நான் கன்ஸ் வாங்கவோ ட்ரக்ஸ் வாங்கவோ கேட்கல, என் ஃப்ரெண்டு ஆபத்துல இருக்கா அவளை காப்பாத்துறதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த டார்க் நெட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான லாகின் கேட்டிருக்கான். இந்த இடத்துல தான் இவன் எவ்வளவு பெரிய ஹேக்கர் கம்யூனிட்டியில இருக்கான் அப்படின்றதே நமக்கு காட்டுறாங்க. ஏன் இதுக்குள்ள போறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் நம்ம வீ கூட விளையாடக்கூடிய அந்த ஏன் பையன் இருக்கான் இல்லையா, அவனை பத்தி கூகுள் பண்ண ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். ஆனா அவனை பத்தி கூகுள்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இருந்திருக்காது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி டார்க் வெப்ல போட்டு சர்ச் பண்ண அங்க ஒரு சில நியூஸ் இவனுக்கு கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இவன் ஷாக் ஆக இங்க அப்படியே கட் பண்ணி டேர முடிச்ச நம்ம ஹீரோயினையும் இந்த ஏன் பையனையும் காட்டுறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சிச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்த டேர் இப்ப இந்த ஏன் பையனுக்கு வருது. அது என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. 100 கிலோமீட்டர் தானே ஓட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். ஆனா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க. அவ்வளவுதான் இதை பார்த்த நம்ம ஹீரோயின் எப்பா சாமி என்ன ஆள விடு நான் உன் கூட வரல அப்படின்ற மாதிரி பேச அவன் கெஞ்சுறான். இங்க பாரு என்னதான் கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்ட சொல்லிருக்காங்க, நீ இல்லைன்னா என்னால ஓட்டவே முடியாது, நீ பின்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கு வழி சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான் வீனஸ். ஐயோ என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க ஒரு பிள்ளைங்க மாதிரி ஒருத்தன் வரான். நேரா வந்து நம்ம வீனஸ் கையில இப்படி ஒரு பிளைண்ட் ஃபோல்ட கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போறான். இது அவனுக்கு வந்து டேர் போல இருக்குது. யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் வேற ஏதாவது பிளேயரா இருப்பான், இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா, நீ இல்லாம சத்தியமா இது என்னால முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சென்டிமெண்டா இவன் கேட்க. இங்க அப்படியே கட் பண்ணி இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல தெரிய வருது. எல்லாருமே லாகின் பண்றாங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்
ஸ்பீட்ல கண்ணை மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டணும், கரணம் தப்பினால் மரணம், இப்படி ஒரு டேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூசர்ஸும் லாகின் பண்ணி பாக்கிறதுக்கு தயாராகிறாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோனை தான் காட்டுறாங்க, ரெடியா ஒரு சிக்னல்ல காத்துட்டு இருக்காங்க. இவன் வந்து இயான் வந்து கண்ணில் ஹெல்மெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைண்ட் ஃபோல்ட் எடுத்து ஒட்டிக்கிறான். சோ எல்லாருக்குமே இங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்ப மூவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பயங்கரமா தடுமாறான் இயான், பட் பின்னாடி இருக்கக்கூடிய வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நேவிகேட் பண்றாங்க, லெஃப்ட் வா ரைட் வான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சிங்க் வந்துருமா, வண்டி பறக்குது, ஆனா கண்டினியூஸா எங்கேயுமே வந்து 100 km ரீச் பண்ணிட முடியாது. ஆக்சுவலி டேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 60 mph, அது கிலோமீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 96-100 வரும். சோ அதை ரீச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு டேர் முடிஞ்சிச்சு, அதுக்கும் டைமிங் இருக்கு. சோ அந்த டைமிங் குள்ள போகணும்னு சொல்லிட்டு வளைஞ்சி நெலிஞ்சி சிக்னல்ல நிக்காம ஜஸ்ட் மிஸ்ல பல உயிர் போகக்கூடிய திருப்பங்கள்லாம் மிஸ் ஆகுது. இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு சிட்னி பயப்புறா வீனஸ்க்கு ஏதாவது ஆயிடுமோ சொல்லிட்டு. பட் இருந்தாலும் டைம் முடியக்கூடிய லாஸ்ட் மினிட்ல வெற்றிகரமா நம்ம வியோ இயானோ சேர்ந்துகிட்டு அதை கம்ப்ளீட் பண்றாங்க. $10,000 எவ்வளவு பெரிய பணம், அப்படி ஒரு சந்தோஷம். ரெண்டு பேரும் குதிக்கிறாங்க, இந்த ஆர்வத்துல தங்களையும் மறந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. இது அப்படியே ஒட்டுமொத்தமா லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகுது. இது எப்படி டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். வேற ஒரு பிளேயர் அந்த இடத்துக்கு வர சொல்லி இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அந்த பிளேயருக்கு கொடுக்கப்பட்ட டேர். சோ அப்படின்னா அந்த நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. சோ இப்படியாக இவங்க கிஸ் பண்ணிக்க இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாமி பார்த்து மனசு உடஞ்சு போயிடறான். ஏன்னா இவனுக்கு வந்து லைட்டா ஒரு கிரஷ் இருக்க போல இருக்கு நம்ம வீனஸ் மேல. பட் என்ன பண்றது, இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி இது இங்க நடந்துட்டு இருக்க டாப் ஒனுக்கு வீனஸ் போயிட்டா, அதனால செம்ம காண்ட்ல இங்க சிக்னி வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு டெய்லர்னு சொல்லிட்டு ஒருத்த வரான். இவன் யாரும் தெரியுதா, இவனும் ஒரு பிளேயர் தான், இவனும் டாப்ல இருந்தவன் தான். இப்ப இவனையும் வந்து பின் தள்ளிட்டு நம்ம வீனஸும் ஏனும் போனதுனால நீயும் நானும் டீம் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்னி கிட்ட கேக்குறான். ஆனா சிட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனால ஒரு மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாமிக்கு ஹீரோனுடைய அம்மா கால் பண்றாங்க. இது என்னடா நடக்குது, அவளுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டா, அக்கௌண்ட்ல காசா டெபாசிட் பண்ணிட்டு இருக்காங்க, அக்கௌண்ட் ஏதாவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆன்டி ஆன்டி உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு போச்சுனாதான் ஹேக்கிங், காசு டெபாசிட் ஆச்சுன்னா ஹேக்கிங்னு சொல்ல மாட்டாங்க. ஐ திங்க் வீனஸ் வந்து சொல்லியிருந்தா பார்ட் டைமா வந்து ஏதோ ஒரு ஜாப் பண்ண போறேன், போக்கர்லாம் விளையாட போறேன்னு சொல்லிட்டு. உங்க பொண்ணு தான் டேலண்ட் இல்ல, அது மூலியமா ஏதாவது சம்பாதிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையை சொல்லாம ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றான். அதை கேட்டவங்களும் வந்து ஓ அப்படிலாம் கூட பணம் வருமாடா, பரவாயில்லடா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிட. இங்க எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாம வந்த டேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருக்க அப்பதான் ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் சிட்னியை பத்தின டாக் வர நம்ம வீனஸ் வந்து லைவ்ல இருக்கிறதையும் மறந்துட்டு அவன் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பார் இல்லையா. சிட்னி வந்து அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவளை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யாருமே கிடையாது, அவளுக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது பொறுப்பும் கிடையாது. அதனால எப்பவுமே அவ ஜாலியா சுத்திட்டு இருப்பா, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் அவ தான் வந்து சூப்பர், நான் அவ கூடவே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இதனாலேயே என்ன மட்டம் தட்டி இப்படி உட்கார வச்சுட்டாங்க, அதனால தான் நான் டிசைட் பண்ணேன் இந்த மாதிரி கேமே விளாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீனஸ் சொல்லிட்டு இருக்குது. இது லைவா ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சிட்னி உன்னை மரணபங்கமா கலாச்சின் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஒரு பக்கம் சிட்னி வெக்ஸ் ஆயிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இங்க வந்து இப்படி இவன் மனசு விட்டு இவன் கூட பேசிக்கிட்டே இருக்கும் போது இவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அதை சொல்லாம நம்ம ஹீரோன் கிட்ட மறைக்கிறான். மறைச்சிட்டு சரி ஓகே உன் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பார்ட்டியில இருப்பான்னு சொன்னல அங்க போயிட்டு சீன் காட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளவு வீனஸும் வந்து போலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க அப்படியே கட் பண்ணி சிட்னியை தான் காட்டுறாங்க. அவள் ஆல்ரெடி ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காளா, ஒரு சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இதுல வேற என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா நான் டாப் ஒன்ல வரணும்ன்றதுக்காக நீங்க எப்படிப்பட்ட டேர் வேணாலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட, இந்த கேம் நடத்துறவங்க தான் ரொம்ப மோசமானவங்களாச்சு, இந்த கேம் விளையாடக்கூடிய பிளேயர்களுடைய ஒவ்வொரு வீக்னஸும் தெரிஞ்சவங்களா. சோ அவங்க என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா சிட்னியுடைய வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேரா மாத்துறாங்க. சிட்னிக்கு ஹைட் நான் போயும், அதனால வந்து இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கக்கூடிய பில்டிங் பக்கத்து பில்டிங் இது கடையில ஒரு ஏனியை போட்டு அதை அவர் கிராஸ் பண்ணணும். இப்படி ஒரு டேரா செட் பண்ணிடுறாங்க. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சரக்கு வேற அடிச்சிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அந்த நம்பர் ஒன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மோகத்தினால இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க தயவு செஞ்சு பண்ணாதன்றாங்க, அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கவலைப்படுவாங்க எப்பவுமே. சோ அவங்க சொல்றாங்க ஆனா மத்த எல்லாருமே வந்து தாண்டு தாண்டுன்னு சொல்ல இந்த பொண்ணும் ஏறிடா நடுவுல வந்து இப்படி நின்னுகிட்டு காலெல்லாம் உதற ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல அவ போனே மேல இருந்து போட்டுறா, அவ்வளவுதான் கதற அழுற, என்னால முடியல நான் தோத்துட்டேன் நான் ஒத்துக்கிறேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுவ. அத்தனை யூசர்ஸ்க்கு முன்னாடியும் வந்து பயங்கரமா அசிங்கப்படுறா. சோ இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேம் விட்டு அவங்களே எடுத்துறாங்க. சோ இந்த காட்சியை நமக்கு காமிச்சிட்டு அடுத்த சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எப்படிலாம் அவுட் ஆகுறாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அவங்களால பண்ணவே முடியாத டாஸ்க் கொடுத்து ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன டாஸ்க் விளையாட்டுத்தனமா கொடுத்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உயிர் போகக்கூடிய அளவுக்கான டாஸ்க் எல்லாம் தராங்க இவங்க அப்படின்றத வந்து நமக்கு காட்டுறாங்க. சோ இந்த ஊர் முழுக்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் அவுட் ஆகுறத நமக்கு இப்ப காட்ட. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பார்ட்டிக்கு நம்ம வீனஸோ இயானோ வருத காட்டுறாங்க. அவ்வளவுதான், அவங்க உள்ள வந்தோம்னா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏதோ ஒரு செலிபிரிட்டி வந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிறது என்ன செல்ஃபி எடுக்கிறது என்ன ஒரே பயங்கர வரவேற்பா இருக்கு. வீனஸ் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க. ஆனா நம்ம வீனஸ் உடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சோகமா தான் இருக்காங்க. பிகாஸ் சிட்னிக்கு இப்படி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம வீனஸும் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது இப்ப வீனஸ் வந்து சிட்னி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு ஒரு ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நம்ம வீனஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜேபி அந்த பையன் கூட வந்து பாத்தீங்கன்னா சிட்னி வந்து அப்படி இப்படின்னு இருக்கா. அது வந்து வீனஸ் மேல இருந்த கோவத்தினால அப்படி நடந்துக்கிறா. அவ்வளவுதான், ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம். இவன் நம்பர் ஒன்னு போனதுனால அதனால கொஞ்சம் பொசசிவான இந்த சிட்னி வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டா, நீ யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது, சும்மா இந்த
கேம் விளையாடுறதுனால நீ ஒரு பெரிய ஹீரோன் ஆயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறா. அதுக்காக பதிலுக்கு வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா உனக்கு கடைசி வரைக்கும் நான் எடுப்பா இருக்கணும், நீ எனக்கு பிடிச்ச ஒரு பையன் கூட போய் படுத்துட்டு வருவ, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ எவ்வளவு கேவலமானவ தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாத்தி மாத்தி அசிங்கப்படுத்திக்க. இந்த டைம்ல கரெக்டா இந்த ஆப்ல வந்து நம்ம வீனஸ்க்கு ஒரு டேர் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிட்னி தோத்து போன அந்த டேரை நீ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சிட்னி மேல ஆல்ரெடி இவ கோவத்துல வர இருக்காளையா, சோ இத்தனை பேர் மத்தியில இவ்வளவு நோஸ் கட் பண்ணணும்ன்றதுக்காகவே நம்ம ஹீரோன் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த படிக்கட்டு மேல ஏறி சம தைரியமா அந்த டாஸ்க முடிச்சிடறா. அவ்வளவுதான், சிட்னி மனசொடைஞ்சு போயிடறா. பட் வீனஸ்க்கு இதை பத்தி கவலை இல்ல, இங்க இருந்து கிளம்பலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் அப்ப அந்த இடத்துக்கு வந்த டாமி இவன் ஏன் பத்தி கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்களை சொல்றான். அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு, அவனை நம்பி அவன் கூட போயிட்டு இருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்கறான். என்ன அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் இந்த கேம் முதல்ல விளையாடுறவனே கிடையாது, இவன் ஆல்ரெடி வேற ஒரு சீசன்ல விளையாடி இருக்கான், அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்லாம் இப்ப நம்ம டாமி சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல அவன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பார்ட்டிக்கு உன்ன அவன் கூட்டின வந்ததே அவனுக்கு வந்த டேர் தான். இந்த பார்ட்டிக்கு அவன் உன்னை கூட்டு வரணும், இந்த சிட்னி கூட சண்டை போடணும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கணும், உன்னை ஆபத்துல புடிச்சு தள்ளணும்ன்றதுதான் இந்த ஆப்புடைய வேலையே. அதே அவனுக்கு புரிய மாட்டேது, எங்க அவன் சொல்லி உன்னை கூட்ட வந்தானா, அந்த ஆப்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க அவனை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ்வளவுதான். இதை கேட்டுட்டு நம்ம வீனஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட, என்ன உடுங்கடா யாருமே எனக்கு தேவையில்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நேரா வெளியில வர, பின்னாடியே ஓடி வந்து இந்த ஐயான் வந்து தடுக்கிறான். இங்க பாரு நான் சொல்றது கேளு, இந்த கேமை பத்தி ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றான், ஆனா இவன் கேட்கற மாதிரி இல்ல. என்ன நல்லா வச்சு என்ன ஏமாத்துறீங்களா, எனக்கு இந்த கேமை வேணா காசம் வேணடா, இந்த கேமுடைய மோகத்துல நான் என்ன நல்லா பண்ண பாத்துட்டேன், என் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போயிருப்பா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போக பாத்திருப்பேன், இதை நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதுக்கு ஏன் வந்து ஐயோ சொன்னா கேளு, போலீஸ் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, போலீஸால இந்த கேமை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவு சொல்றான். ஆனா சம கோபமா வெளியில வந்த வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா, நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு அந்த போனை காமிச்சு, இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கேம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆபத்தான கேம், தயவு செஞ்சு இதை தடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கொடுக்க. அதுக்கு அந்த போலீஸ் ரொம்ப தெனாவிட்டா, இந்த கேம் எல்லாம் இறச்சி செத்து போயிருக்காங்களா, இப்ப ஏதாவது போனா விழுந்திருக்கா, அப்படி இருந்தா தான் எங்களால ஆக்சன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டா சொல்ல, எங்க செத்து போனாதான் ஆக்சன் எடுப்பீங்களா, என்னங்க நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, இப்ப ஒரு வார்னிங் வருது பாருங்க. ஆக்சுவலி இந்த ஆப் குள்ள லாகின் பண்ணும் போது என்ன மூணு ரூல் வந்துடும் இல்லையா, அதுல ஒரு ரூல் தான் போலீஸ் கிட்ட போக கூடாது, இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா இந்த கேம்ல ஒரு மிகப்பெரிய தண்டனை இருக்கும். சோ அதை சொல்லியிருப்பாங்க, அதை அறகுறையா கேட்டிருப்பாங்க, நம்ம ஹீரோன் முழுசா கேட்டிருக்க மாட்டாங்க. இப்ப அப்படி ஒரு குற்றத்தை இவங்க பண்ணதுனால இப்ப எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க, குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, இவ்வளவு சுத்து போடுறாங்க, முதல்ல இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும் போது அம்மா கிட்ட இருந்து கால் வருது, அவங்க மிரண்டு போய் கால் பண்றாங்க, நீ என்னடி நடக்குது, உன் அக்கௌண்ட்ல பணம் வந்துட்டு இருந்தது, இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் அது எல்லாமே போயிடுச்சுடி, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கத்த, அம்மா சாரிமா எல்லாத்தையும் நான் சரி பண்றமா அப்படின்னு மட்டும் இந்த பொண்ணு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்போ அங்க ஒருத்தன் வந்து மூஞ்சிலே பங்குன்னு ஒண்ணு வைப்பானா நம்ம வீக்கு, யாருன்னு பார்த்தா அந்த கருப்பு ஜாக்கெட் போட்டவன் தான், சாரி எனக்கு இந்த கேமை வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொக்குன்னு நம்ம ஹீரோயின் மூஞ்சிலே வைக்க அப்படியே பிளாக் அவுட். இப்ப கட் பண்ணா எங்க இருக்கும்னே தெரியாத ஒரு இடம், பாக்கத்துக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நம்ம வீனஸ் அடைக்கப்பட்டிருக்கா. எழுந்து பார்க்கும்போது முன்னாடி இப்படி ஒரு டிவி இருக்கு, அந்த டிவியில வந்து பாத்தீங்கன்னா, நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்ட, அதனால இன்னையில இருந்து நீ என்னுடைய பிரசனர், உன்னுடைய லைஃபை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் பேசுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, அழுகுறாங்க, அடுத்து என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது, இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீ ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி ஆகணும், அப்படி வின் பண்ணிட்ட அப்படின்னா இதுல இருந்து நீ ஈஸியா வெளியில போயிடலாம், அதை நீ பண்ணனா நீ எங்க கிட்ட வகையா மாட்டிக்கிட்ட, நீ எங்களுடைய பிரசனர் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு போ, அங்க வாட்சஸ் இருப்பாங்க, நீ ஃபைனல்ல கலந்துக்கணும். இப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வெளியில வந்தா அங்க மறைஞ்சிருந்து நம்ம ஐயான் இருக்கா இல்லையா, அவன் வந்து பேச ட்ரை பண்றான், ஆனா நம்ம ஹீரோயின் பேசுற மாதிரி இல்ல, இந்த பிரச்சனையில என்ன மாட்டி விட்டது நீ தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்றாங்க. பட் அந்த இடத்துல தான் ஐயான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் இதுக்கு முன்னாடி இந்த கேமை விளையாட்ட விளையாடினானா எல்லாம் நல்லா போச்சான், ஃபைனல் கேம் வரைக்குமே வந்துட்டானா, அப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கருப்பு ஜாக்கெட் போட்டுன்னு சுத்திட்டு இருக்கான் இல்லையா, அவன் பேட்டை, அவன் ஈயான், அதுக்கப்புறம் ஒரு 14 வயசு சின்ன பையனா, இவங்க சேர்ந்து ஃபைனல்ஸ் விளையாடி இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ம ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா தொங்கணும், இவங்க ரெண்டு பேரும் பக்காவ தொங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 14 வயசு பையன் தொங்க முடியாம மேலேருந்து கீழே வந்து இறந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஈயான் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஆனா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு விளையாட்டுத்தனம் பண்ணுவீங்க, அது எப்படி கொலைன்னு சொல்ல முடியும், இது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் இந்த மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவனுமே வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி பிரிசனர் ஆயிருப்பான். என்னது இது பிரிசனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எஸ் வாட்சஸ் அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் மூணாவதா ஒரு கேட்டகரி இருக்கு, அதான் பிரிசனர். இவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஈயானுடைய ஃபேமிலியை சதிச்சிருக்கானுங்க, பேங்க் அக்கௌண்ட்ல 1 ரூபாய் இல்லாம எடுத்திருக்கானுங்க, அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு, தங்கச்சியுடைய நியூட் போட்டோவை இன்டர்நெட் ஃபுல்லா விட்டுருக்கானுங்க. சோ இப்ப அவனுக்கு குடும்பமே இல்லாம போயிடுச்சு, அவனுடைய ஐடென்டிட்டின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க அழிச்சிட்டானுங்க. இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இவங்க வைக்கக்கூடிய ஃபைனல் கேம்ல வின் பண்ணணும், ஆனா இந்த ஃபைனல்ல வின் பண்ண போறது நீ அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கேட்க, எஸ் நீயும் நானும் ஃபைனல்ஸ்க்கு போவோம், அந்த இடத்துல நான் தோக்குறேன், நீ வந்து இதுல சேஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஹீரோயின். பட் இருந்தாலும் இங்க பாரு, என் குடும்பம் எல்லாமே அழிஞ்சு போச்சு, எனக்கு குடும்பம்ன்றது ஒண்ணு இல்ல, வாழ்க்கைன்றது ஒண்ணு இல்ல, ஆனா உனக்கு இருக்கு, ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்றத செய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்ல, இங்க பாரு நம்ம 3 பிரிசனர்ஸ் இருக்கும், அதுல நீ நானு அதுக்கப்புறமா அந்த டை, அவனுடைய வாழ்க்கை மறுபடியும் அவனுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும்
தான் போவான். ஸோ நான் இல்லைனா அந்த இடத்துல அவன் உன்னை தோக்கடிச்சிருவான். அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அவன் கூட சேலஞ்ச் பண்ண போறேன். அந்த டேர்ல நான் ஜெயிச்சு நான் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துடுவேன். நீயும் நானும் மட்டும் தான் ஃபைனல். என் கூட வந்து ஃபைனல்ஸ்ல மோது நாங்கள் தோத்து போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோனுக்குமே ஒன்றுமே புரியாம இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி ஓகே ஏதாவது பண்ண முடியாதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஈயோனுக்கு வந்து அடுத்த டேருக்கான டைம் வந்துடுது. அவன் கிளம்பிடுறான். ஆனால் இந்த இடத்துல வீனஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. யாருக்கு? நம்ம சிட்னி, அதுக்கப்புறம் டாமிக்கு தான் கால் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே மறைவாக ஒரு இடத்துல மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இவங்க, என்ன சண்டை போட்டாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்த உடனே சிட்னி கட்டி பிடிச்சிக்கிறா, எங்கள் பாரு இதெல்லாம் போதும் நம்ம விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் பிரிசனர் ஆகிட்டேன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, இந்த கேமையே நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ டாமி வந்து என்ன சொல்லணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் தான் சொன்னல லட்சக்கணக்கில் சர்வீஸ் இருக்குது, இதில் எதை நம்ம பிளாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ஏதோ ஒரு ஐடியாவை நம்ம வீனஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிட்னி கிட்டையும் ஒரு வேலை கொடுக்குறாங்க, இங்கே பாரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்லேருந்து கால் பண்ணு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஏதோ ஒரு பிளானை சொல்லி இங்கே அனுப்பிட்டு இவங்க ஃபைனல் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போக இன்னொரு பக்கம் நம்ம ஏனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டேர் கொடுத்துருக்காங்க, அதே கிரேன். ஏன்னா அந்த கிரேனில் தான் லாஸ்ட் டைம் ஒரு பையன் இறந்து போயிருக்கான், அதனால இவனுக்கு அந்த கிரேன்னாலே பயம். பட் இவன் எமோஷன் கூட விளையாடணுன்றதுக்காகவே இப்போ கிரேனில் தான் இவனுக்கு அடுத்த டேர் கொடுத்துருக்காங்க. இவனுக்கு கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிடறான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா ஒரு கையால் தொங்கணும் 5 செகண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஆளுக்கு அந்த கேம் மேலே சமக்கும் வருது. பட் இருந்தாலும் ஒரு கையில் தொங்கிட்டு அந்த டிஒய் அப்படின்ற மூணாவது ஒருத்தனை பின்னுக்கு தள்ளிட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்துடுறாப்புல. இதே சமயம் நம்ம பசங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சிட்னியை தான் காட்டுறாங்க. அவள் பப்ளிக் டெலிஃபோன் பூத்லேருந்து யாருக்கோ கால் பண்ணுறான். அப்படி கால் பண்ணி முடிச்சுட்டு நேரம் எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர் கம்யூனிட்டி இருக்கும் தெரியுமா, அங்கே வராங்க. அங்கே போன உடனே டாமி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இந்த கேமுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கடையில் நம்ம வீனஸுடைய அம்மா அவங்க வந்து நம்ம டாமிக்கு கால் பண்ணி டே என்னடா நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மறைக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்க ஆண்டி நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, இங்கே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குது. இங்கே ஒரு ப்ரெஷர் உருவாக இப்போ ஃபைனல் நடக்கக்கூடிய இடத்த தான் காட்டுறாங்க. ஒரு வழியாக நம்ம வீனஸ் அந்த இடத்துக்கு வந்து சேரா. வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் குவிஞ்சிருக்காங்க. என்னடா இவனுங்க இப்படி ஆர்வமாக இருக்கானுங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி நம்ம ஹீரோயின் இந்த கூட்டத்தை பார்த்து ஷாக் ஆக இன்னொரு பக்கம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஆப் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து லாகின் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரியான ஒரு கிரைம், இது ஒரு தப்பான ஒரு விஷயம், இதை வந்து அவ்வளோ தைரியமாக பார்க்குறாங்க. அதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடையாளத்தை வெளியில் காட்டாத அவங்களுடைய யூசர் நேம். ஏதோ ஒரு யூசர் நேம்லேருந்து தானே இதை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க அடையாளம் தான் தெரியாது யார் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை பார்த்துட்டு இருக்க. இப்போ என்ன டேரி உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் கையிலையும் கன் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை சுடுறாங்களோ அவங்க வின்னு. ஸோ வீனஸ் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஏன் நின்று இருக்கா, ரெண்டு பேர் கையிலையும் கன் இருக்குது. வித் டைமிங்கோட அதுக்குள்ளே சுட்டுக்கணும். ஸோ இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பக்கம் நம்ம பசங்க என்னென்னவோ பண்ணி ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம டாமி என்ன சொன்னால் இதை ஹேக் பண்ணவே முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட சர்வர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் வந்து இப்போ இவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இது வந்து நம்ம ஹீரோயின் தான் சொல்லி அமைச்சிருக்காங்க, அது என்னன்றது நமக்கு இன்னும் சொல்லலை. ஆனால் அப்படியே கட் பண்ணால் இந்த இடத்துல இப்போ மாற்றி மாற்றி இவங்க டைமிங்குள்ளே சுட்டுக்கல அப்படின்னா ரெண்டு பேரும் தோத்ததா சொல்லிடுவாங்க. அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே கேமுக்குள்ள கைதியா இருக்காங்க இல்லையா, அவங்க விடவே மாட்டானுங்க. அவ்வளோதான், லாஸ்ட் ஒரு 3 செகண்ட் இருக்கு. அப்போ நம்ம வீனஸை சுட சொல்லி இந்த ஐயோன்னு சொல்கிறான், நம்ம வீனஸும் சுட வந்துடுறாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்க தரையை பார்த்து சுட்டுட்டு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க, நோ இப்படி பண்ணாத சுடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல கொடுக்குறான் பாருங்க அந்த என்ட்ரி டிஒய். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பின்னுக்கு தள்ளினாங்க இல்லையா, அந்த டிஒய் வந்திருக்கான். நீ சுடலனா நான் சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கண்ணை வச்சுட்டு நிற்கிறான். இதை பார்க்கக்கூடிய வாட்சஸ் எல்லாருமே சுடு அவ்வளோ சுடு அவ்வளோ சுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ கடுப்பாய் போன நம்ம வீனஸ் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பா பாருங்க, என்னடா இப்படி இருக்கீங்க, ஒரு கேமுக்காக ரெண்டு பேரும் இங்கே சுட்டுக்கிட்டு சாகணும், அதை பார்க்கறதுல உங்களுக்கு சந்தோஷமா, நீங்களாம் வந்து தைரியசாலி நினச்சிட்டு இருக்கீங்களா, அசால்ட்டாக சுடு சுடுன்னு சொல்கிறீங்க, ஒரு ஐடிக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பேசுகிறவங்க தானே நீங்கள், நீங்கள் தான்டா முதல் கோழைங்க, எங்களை பார்த்து நீங்கள் கோழைன்னு சொல்கிறீங்களா, இப்போ சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் சாகணுமா, இங்கே ஒரு கேமுக்காக ஒரு உயிர் போகணுமா, நான் சுட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோன் சொல்ல. ஆனால் அந்த டிஒய் என்ன பண்ணிடறான்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே கைஸ் பார்க்குறவங்களாம் ஓட் பண்ணுங்க, நான் இவ்வளோ சுடட்டுமா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு டேர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது அப்படியே ஒரு ஓட்டிங்காக மாறுது. நம்ம வீனஸுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே திரும்பி பார்த்து என்னடா யோசிக்கிறீங்க, நோன்னு சொல்லிட்டு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் சுட வேணாம் ஒரு உயிர் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சோஷியல் மீடியான்றது அப்படி கிடையாதுல, ஜஸ்ட் ஒரு ஐடிக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு எவ்வளோ வக்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் எஸ்ன்னு கொடுக்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக்கர் பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இதில் வேறு அவங்க அம்மா வந்துட்டாங்க, வீனஸுடைய அம்மா அங்கே வந்துட்டு டே என்னடா என் பொண்ணு வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. இப்போ கடைசியாக ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பாருங்க, நோ வரும்னு சொல்லிட்டு பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், கன் எடுத்து டமால்னு சுட்டுறான் வீனஸ் அந்த டை. அப்படியே அந்த ஆப்பே ஸ்தம்பிச்சு போயிடுது, ஒரு மயான அமைதி. இவ்வளோ நேரம் இதை விளையாட்டாக பார்த்துட்டு இருந்த எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த கிரவுண்டில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு ஐடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தவங்க தான். அந்த தைரியத்தில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு வேற நிறைய பேர் கொடுத்தாங்க இல்லையா. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல வைக்கிறாங்க பாருங்க, ஒரு பயங்க
ஆங்கிரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஆப்பை வந்து டெஃபினட்டா ஹேக் பண்ணவே முடியாது. ஏகப்பட்ட சர்வர்ஸ் இருக்குது, சர்வர்ஸை கம்மி பண்ணா மட்டும்தான் இந்த ஆப்பே வந்து டேக் டவுன் பண்ண முடியும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க அந்த கேமை ஷட் டவுன் பண்ணதுக்காக அந்த ஆப்பை வந்து ஹேக் பண்ணல, அதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க. எவன் என்னென்ன ஐடி யூஸ் பண்ணனோ அவனுக்குன்னு ஒரு ஒரிஜினல் நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேம் வந்து நீங்க ஒரு கொலைக்கு விட்னஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் ஐடி நேமோட மெசேஜ் வர ஒவ்வொருத்தனும் பார்த்து மிரள ஆரம்பிக்கிறான். ஐயோ நம்ம மாட்டிக்கணும், நம்ம ஐடி ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு போயிட்டு அந்த ஆப்பை விட்டு சைன் அவுட் பண்ண. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வரா குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறைஞ்சதுனால ஒட்டு மொத்தமா அந்த ஆப்பே வந்து நம்ம ஹேக்கர் பசங்க வந்து டேக் டவுன் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்பின ஐடியா. சரி இதெல்லாம் ஓகே, ஆனா நம்ம ஹீரோயின் செத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இங்க அடுத்த ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே போதும் ஏந்திர எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டை சொல்றான் நம்ம ஹீரோயினை பார்த்து. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா ஏந்துக்கிறாங்க. ஆக்சுவலி இதுவும் நம்ம ஹீரோயின் பண்ண பிளான் தான். சோ இந்த ஆப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சீனை கொஞ்சம் எமோஷனல் ஆகணும், எல்லாரும் பயப்பட வைக்கணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் எப்படி மாத்தணும். சோ சிட்னி கிட்ட சொல்லி இவனுக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஒய்க்கு கால் பண்ணி இதுதான் பிளான், இதை பண்ணோம் அப்படின்னா அந்த கேமையே டேக் டவுன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கைதியா இருக்கணும் நமக்கு அவசியமே இல்லை. அவங்க கிட்ட கைதியா இருக்கிற ஒரே காரணத்தினால தானே இவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ இதை நம்ம முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அவ்வளவுதான் ஒரு முடிவுக்கு வருது. ராத்திரி முடிக்க இந்த கேம் விளையாடி அப்படியே விடியும் போது ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்னுடைய உண்மையான பேர் சாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோயின் டெஸ்க்டாப் தான் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க கிராஜுவேஷன் படிக்கிறாங்க, போயிட்டு முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்றாங்க. இப்படியே படம் முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா லாஸ்டா நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த கேமை முடிச்சுட்டு விடிய காலத்துல ஒன்னா பேசியிருந்திருப்பாங்க தெரியுமா, அதை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சியை நமக்கு காட்டுறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம், இந்த மாதிரி ஒரு ஆப் வந்துச்சு அப்படின்னா நீங்க விளையாடுவீங்க இல்லைனா உட்காந்து பார்ப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.